ஹலோ பேர்டீஸ் வெல்கம் டு ட்ராவல் ஏரியா சேனல். நான் உங்கள் அனு சதீஷ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராவல் ஏரியா சேனலில் வெற்றிகரமாக 6000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க பேர்டீஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பேர்டீஸ், எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி. நீங்கள்னா கண்டிப்பாக இது கிடையவே கிடையாது. அதை செலிப்ரேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ட்ரீட் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு நம்ம சூஸ் பண்ண ரெஸ்டாரண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜைதூன் சிக்னேச்சர். இது வந்துட்டு நுங்கம்பாக்கத்தில் இருக்குங்க. இதோட லொக்கேஷன் வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பேர்டீஸ், போய் செக் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட தரமான பிளேஸ்னால் அது இந்த ரெஸ்டாரண்ட் தான். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்துக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி வந்ததுக்கான காரணம், என்னோடய ஃபேமிலிக்கு வந்து ட்ரீட் வைக்கலாம். எதுக்காக பார்த்தீங்கன்னா, உங்களோட சப்போர்ட் வந்து அதிகமாக ஆனதுக்காக நான் வந்து என்னோடய ஃபேமிலிக்கு ட்ரீட் வைக்கிறதாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட் நேம் வந்து ஜைட்டோன் சிக்னேச்சர் ரெஸ்டாரண்ட். இங்கே இது நுங்கப்பாக்கம் ஏரியாவில் இருக்குது. இது மட்டும் இல்லை, லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா நம்ம நுங்கப்பாக்கம் போல்டர்ஸ் வந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஜைட்டோன் சிக்னேச்சர் ரெஸ்டாரண்ட்டு. நம்ம வந்த உள்ள என்ட்ரி ஆனோன்னா பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட நீங்கள் எங்கேனாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நான்வெஜ்ஜுக்கு ஒரு ஏற்ற ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜைட்டோன் சிக்னேச்சர் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்ட்டி ஆளுக்குது. நம்ம ஃபேமிலியில் ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சின்னா, நீங்கள் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்களோட நம்பர் வந்து நம்ம டிஸ்கஷனில் இருக்கும். நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட நேம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது, இன்ன சிக்னேச்சர் அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே வந்தேன். வந்தோடனே நம்ம டேபிளை வந்து காமிச்சாங்க, இதாங்க உங்கள் டேபிள், நீங்கள் 7 மெம்பர்ஸ் இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு இந்த டேபிள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி அவங்களோட மெனு கார்டு கொடுத்தாங்க. சிக்னேச்சர் மெனு கார்டு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தேன். சிக்னேச்சர் கிரில், தந்தூரி, சவர்மா, இப்படி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், ஆனால் மெனுவில் இருக்கிறது எல்லாமே நான் படித்து சொல்ல முடியாது. ரொம்ப ஐட்டம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் நான் குறிப்பிட்டு 1-2 ஆர்டர் பண்ணேன். அது நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் நாங்கள் வந்து சூப் ஆர்டர் பண்ணோம், அண்டு கிரில் ஆர்டர் பண்ணோம், அண்டு நம்மளுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி ஃபேமிலிக்கு வந்து என்ஜாய் பண்ணோம். நம்மளுக்கு வந்து மெனு கார்டு சொன்ன உடனே அடுத்தது அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆர்டர் வந்து 10 நிமிஷம் கழித்து டக்கு டக்குன்னு வந்தது. ஃபஸ்ட்டு சூப்பு தான் வந்தது. சூப் வந்து வர டிசைனே செம்ம சூப்பராக இருந்தது. அப்புறம் பெப்பர் கிரில் வந்தது, பார்க்கறதுக்கு வேறு லெவல் டிசைனில். அது அவங்க கொண்டு வர ஸ்டைலும், அது மேலே அவங்க காட்டுறாங்க பார்த்து அந்த டிஷ்ஷு, அதுக்கு அப்படியே அழகு சேர்க்குற மாரி அவங்க கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். நம்ம வந்து ப்ரான் ஆர்டர் பண்ணால் அது பாருங்கள் ஃபுல்லாக அந்த சாஸ் அப்படி எப்படி ஊற்றிக்கிறாங்க, செம்ம சூப்பராக இருந்தது. அவங்க கொண்டு வந்த ஸ்டைலும் சரி, அவங்கள வந்து நம்மளை கவனித்த விதமும் சரி, எல்லாமே வந்து சூப்பர் குட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு குறைச்சலே இல்லை. இப்போ நம்ம அவங்க கொண்டு வந்த டிஷ்ஷிலேருந்து எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் ஆவரேஜாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபேமிலியோடு நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவீங்க, அப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாம் சூப்பர் சொன்னி தம்பி என்ன தம்பி இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் குறை சொல்லக்கூடாது. அதனால் நம்ம வந்து டேஸ்ட் வைஸ் எப்படி நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் 100% வந்து ஓப்பனாக நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் உங்களுக்காக. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து சூப்பு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் எப்படி அவங்க வந்து கொடுத்தாங்க சொல்லிட்டு சூப்பு. சூப்பு வந்து சாப்பிடும் போது எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நார்மலாக தான் இருந்தது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. எனக்கு மட்டும் தான் அப்படி என் ஃபேமிலிக்கும் நான் கேட்டேன் எப்படி இருந்தது சூப்புன்னு கேட்டேன். எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேஷனாக இல்லைன்னு அப்படின்னு சொன்னாங்க. மற்ற டிஷ்ஷெலாம் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணோம். ப்ரான் வந்து வேறு லெவல், சூப்பராக இருந்தது. ப்ரான் வந்து நாங்கள் அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம். அண்டு ஃபிஷ்ஷு எடுத்து வந்து கொடுத்தாங்க. நான் கூட ஃபிஷ்ஷு நம்மளே எடுத்து சாப்பிடணும்னு நினச்சா, அப்புறம் அங்கே வந்து சர்வர் வந்து அதை அழகாக பீஸ் பண்ணி அந்த முள்ளெலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அந்த பீஸ் மட்டும் எடுத்து வந்து நம்மளுக்கு தட்டில் வச்சாங்க. ஓவராலாக வந்து செம்ம சூப்பராக இருந்தது. நான் ஆர்டர் பண்ணோம், அப்புறம் பிரியாணி மட்டன் ஆர்டர் பண்ணோம். மட்டன் பிரியாணி வந்து இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா, இது தந்தூரி சிக்கன் சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டுங்க. தந்தூரி சிக்கன், நான் அந்த கிரேவி, இது ரெண்டுமே நான் 3 சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்தது. இவங்களோட ஸ்டைல், கொண்டு வர ஸ்டைலு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபைனலாக வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஃபல்லுடா வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அது ஆர்டர் பண்ண அடுத்த செகண்ட் டே வந்து நம்ம
நம்மளுக்கு வந்து ரெடியாக தான் இருந்தது. ஏன்னா மோஸ்ட்டாக வந்து எல்லா டிஷ்ஷும் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓவரால் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டே சொல்லலாம். டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்தது. ஏன்னா இனி ஒன்று ஒன்று ரெண்டு டிஷ்ஷில் வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக தான் தெரியும். ஃபேமிலியோட வந்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்னா இந்த இடத்துக்கு வரலாம். நீங்கள் மேபி வந்திருந்தீங்கன்னா ஃபேமிலியோட நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு காஸ்ட் வைஸ் எவ்வளோ இருக்கும், இந்த ஃபுட்டெல்லாம் வாங்கணும், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க கைஸ். அதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட மறுபடியும் அகெயின் வரேன். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோம், ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்பவே க்ளீனாக நீட்டாக இருந்தது, ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணோம். இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஷ் எடுத்தாலும் 200 கீழே இல்லைங்க, எல்லாம் மேலே தான் இருக்குது. மேபி ஃபேமிலியோட வந்தால் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுட்டு இங்கே வாங்க. ஓகே கைஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கான இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய குறை ஏதாவது இருந்தால் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு விடைபெறுது உங்கள் சதீஷ். பாய்.